சம்பந்தமான வினாக்களை அவதானிப்போம். நுண்ணறிவு சம்பந்தமான வினாக்களை அவதானிப்போம். சரியா, இன்னைக்கு நான் முதலாவது வினா பார்க்க போறோம். வகுப்பில் உள்ள நான்கு நண்பர்கள் புத்தாண்டை முன்னிட்டு தமக்கிடையே வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் பரிமாறிக்கொண்ட வாழ்த்து மடல்களின் எண்ணிக்கை யாது? அதாவது இதை கேட்கப்பட்ட வீணா வாழ்த்து மடல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் வாழ்த்து மடல்ன்னு சொன்னா நாங்கள் என்னது விழாக்கள் பங்கன்களுக்கு நாங்க என்ன செய்ய நாங்கள் ஓ வாழ்த்து மடல்கள் ஒவ்வொரு பேருக்கு இடையில பரிமாறிக்கொள்றோம் நாங்கள். என்ன அப்ப வந்து புத்தாண்டை முன்னிட்டு நான்கு நண்பர்கள் தமக்கிடையே வாழ்த்து மடலை பரிமாறிக்கொள்ளின. சரியா, அப்ப வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டார்களேனின் அவர்கள் நான்கு நண்பர்களுக்கும் இடையிலே எத்தனை தடவைகள் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொள்ளின? சரியா, ஒரு மாணவர்கள் வாழ்த்து மடலை பரிமாறிக்கொள்ளும் போது ஒரு ஆள் திருப்பி திருப்பி ஒருவருக்கு வாழ்த்து மடல்களை கொடுக்கல. அதான ஒரு மாணவர் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை மட்டும்தான் வாழ்த்து மடலை கொடுக்கலாம், அவர் திருப்பி வாழ்த்து மடலை கொடுக்கலாம். சரியா, இப்ப பாருங்க, நான்கு நண்பர்களுக்கு பதிலாக டீச்சர் நான்கு நிறமான முகங்களை போட்டிருக்கிறார். ஒன்று மஞ்சள் நிறமுடைய முகமுடையவர், இரண்டாவது சிவப்பு நிற முடியவர், மூன்றாவது நீல நிற, நான்காவது ஊதா கலர் நிற முடிய மாணவர்கள். இந்த நான்கு மாணவர்களும் எத்தனை பேருக்கு வாழ்த்து மடல்களை கொடுக்கிறார்கள்னு பாப்போம். சரியா, முதலாவது மஞ்சள் நிற மாணவர் பாருங்கோ, சிவப்பு நிற மாணவருக்கும் சிவப்பு நீலம் ஊதான்ற மூன்று மாணவருக்கு தான் கொடுக்கலாமே. ஒரு மாணவர் தன்னை விட மற்ற மூன்று பேருக்கு தானே கொடுக்கலாம், ஒரு மாணவர் மூன்று பேருக்கு கொடுக்கிறார் மஞ்சள் நிறம். அதே மாதிரி இரண்டாவது சிவப்பு நிற மாணவர் பாருங்கோ, சிவப்பு நிற மாணவர் தன்னை தவிர மற்ற மஞ்சள் நீலம் ஊதா என்ற மூன்று மாணவர்களுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி மூன்றாவத பாருங்கோ, நீல நிற மாணவர் இருக்கிறார். நீல நிற மாணவர் மஞ்சள் சிவப்பு ஊதா என்ற மூன்று மாணவர்களுக்கு கொடுக்கிறார். ஊதா என்ற நான்காவது நிற மாணவர் பாருங்கோ, மஞ்சள் சிவப்பு ஊதா என்ற மூன்று மாணவர்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு பார்க்க தெரியும் சாதாரணமா நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் வாழ்த்து மடல்களை கொடுக்கிற விதத்தை பார்க்கணும் சொன்னா வகுப்பறையில நாங்க நான்கு மாணவரை விட்டுட்டு கொடுக்கிற விதத்தை பார்க்கலாம். அப்ப இது உங்களுக்கு செய்முறை காட்டித்தான் இவ்வாறு போடப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு பரீட்சைக்கு வரும்போது நீங்க இப்படி போட்டு பார்க்க தேவையில்லை. நீங்க இப்படியான வினாக்களை தொடர்ச்சியா செய்யும் போது உங்களுக்கு மனதுல பதிந்திடும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நான்கு மாணவர்களுக்கு வாழ்த்து மடல்களை பரிமாறுகளன்னு சொன்னா ஒரு ஆள் மூன்று பேருக்கு தானே கொடுக்கலாம். அப்ப நான்கு மாணவர்களும் ஒவ்வொரு பேரும் மூன்று மூன்று மாணவர்களுக்கு வாழ்த்து மடலை பரிமாறிக்கொள்கிறன்னு சொன்னா ஒண்ட கழித்து போட்டு நான்கு மாணவர்களோட மூன்று பேரை பெருக்க போறோம். நாம் உண்டைத்தின பன்னிரெண்டு விளங்கிச்சா பிள்ளைகளே? நான்கு மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் மூன்று மூன்று மாணவர்களுக்கு வாழ்த்து மடல்களை பரிமாற போயினும். அப்ப ஒரு மாணவர் மூன்று பேருக்கு கொடுக்க போறண்டா, நான்கு மாணவர்களும் மூன்று படி நாம் மூன்று பன்னிரெண்டு மாணவர்கள் தங்கள் பன்னெண்டு தடவை மாறி மாறி கொடுக்க போயிடும். சரியா, அப்ப வகுப்பில் உள்ள நான்கு நண்பர்கள் புத்தாண்டை முன்னிட்டு தமக்கிடையே வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் பரிமாறிக்கொண்ட வாழ்த்து மடல்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? பன்னிரண்டு. சரியா, விளங்கிச்சா பிள்ளைகள்? அடுத்த வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினா, ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது? சரியா, இதுல கேட்கப்பட்ட வினா ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான ஒற்றை எண்கள். உங்களுக்கு ஒற்றை எண்கள் என்றா தெரியும், ஏன்னா ஒன்று மூன்று ஐந்துன்னு சொல்லி போய்கொண்டிருக்கும். ஆனா இதுல கேட்கப்பட்ட வினா என்னது, ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான, அப்ப ஒன்றுக்கும் பதினைந்துக்கும் இடைப்பட்ட ஒற்றை எண்களை பத்தி தான் கேட்கப்பட்டிருக்கு. அந்த ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையாதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியா, அப்ப ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகைன்னு சொன்னா நாங்கள் இப்ப ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினைந்து, அப்ப நாங்கள் வாரான இலக்கங்களை தனித்தனியா போட்டு கூட்டுவதுங்கிற நறிவு சம்பந்தமான வினாக்களாக நாங்கள் படிப்பிக்கிறோம் உங்களுக்கு. என்ன இப்ப பாருங்கோ, பதினைந்து ஒன்று தோக்கம் பதினைந்து வரையான ஒற்றை எண்கள் சொன்னா பதினைந்து ஒன்று தோக்கம் பதினைந்து, அப்ப பதினைந்தோட நாங்க என்ன செய்யறோம், ஒன்ற கூட்டுறோம். சரியா, கூட்டினா பதினாறு. அப்ப அந்த வார பதினாற ரெண்டு அளவு பிரிக்கிறோம். சரியா,
பதினாறு ரெண்டால பிரிக்கும் போது எட்டு என்ற விடை வரும். அப்ப எட்டு தான் எங்களுக்கு ஒன்று துவக்கம் பதினைந்து வரையான ஒற்றியன்கள் இந்த கூட்டுத்தொகை வரையக்க ஒன்றுல இருந்து பதினைந்து வரையான இடையக்க எத்தனை ஒற்றியன்கள் இருக்கு? எட்டு ஒற்றியன்கள் இருக்கு. சரியா? அப்ப எட்டு ஒற்றியன்கள் இந்த மொத்த கூட்டுத்தொகைன்னு சொல்றீங்க, எட்டத்தை எட்டு அளவு இருக்கணும். அப்ப எத்தனை ஒற்றியன்கள் இருக்குதோ அத்தனை ஒற்றியன்களை அத்தனை ஒற்றியன்களால பெருக்கும் போது தரும் விடைதான் கூட்டுத்தொகையா வரப்போகுது. சரியா? அப்ப இதுல எட்டு ஒற்றியன்கள் காணப்படுது. நாங்க முதலே பாத்துனாங்கல்லானே, ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து, இவ்வாறான ஒற்றியன்கள் எட்டு ஒற்றியன்கள் காணப்படுது. இந்த எட்டு ஒற்றியன்களையும் மொத்த கூட்டுத்தொகை அறுபத்தி நாலு. சரியா? அப்ப இதுல கேட்கப்பட்ட வினா ஒன்று தோக்கம் பதினைந்து வரையான ஒற்றியங்களை தான் கேட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு உதாரணமாக ஒன்று தோக்கம் பத்து வரையான ஒற்றியன்களின் கூட்டுத்தொகை என்று கேட்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? ஓ, பத்து தர பத்து, என்ன பத்து தர பத்து நூறு, பத்து ஒற்றியன்கள் கூடுத்த மொத்தமே தின நூறு ரெண்டு சேரும். அப்படி நீங்க ஒவ்வொரு வினாக்களையும் நீங்கள் இப்படி அடிக்கலாம். மூன்றாவது வினா, பின்வரும் ஆண்டுகளில் எது தொடக்க நாளும் இறுதி நாளும் ஒரே நாளாக இருக்கும் ஆண்டாகும்? சரியா? ஒரு ஆண்டின் தொடக்க நாள் அதாவது ஜனவரி முதலாம் தேதியும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியும் ஒரே நாளாக இருக்கும் ஆண்டா? சரியா? அப்ப நீங்கள் சாதாரணமான ஆண்டிலியா லீப் வருடம் அதாவது நெட்டாங்கன்ற ஆண்டிலியா உங்களுக்கு தொடக்க நாளும் இறுதி நாளும் ஒரே நாளாக காணப்படும் என்று நினைக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள், ஓ சாதாரண ஆண்டுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், கடைசி இரு ஆண்டுகளை நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம். சரியா? முதலாவது ஆண்டை பாருங்கோ, ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு. ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் லீப் வருடமான சாதாரண வருடமா என்று அவதானிப்பதற்கு நான்கால பிரிக்கணும். முழுத்தானத்தை நான்கால பிரிக்கலாம் இல்லையன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவான வழி என்னவென்று சொன்னா, கடைசி இறுதியாக இருக்கும் இரு இலக்கங்களையும் நாங்கள் நான்கால பிரித்து பார்க்கலாம். கடைசியா இரு இலக்கம் முதலாவது பதினாறு, பதினாறுலப்படும் கடைசி இரு இலக்கங்களும் பதினாறாக காணப்படுகிறது. இந்த பதினாறு என்ற இலக்கம் நான்கால வகுபடுமா வகுபடாதா பாருங்க, நன்னாங்கு பதினாறு. அப்ப இது என்னது லீபரிடமாக காணப்படுது. ரெண்டாயிரத்தி பதினாறு லீப் வருடம் என்ன நெட்டாங்குன்னு சொல்லுவோம். இந்த நெட்டாங்கு முதலாவது நெட்டாங்காக காணப்படுது. நெட்டாங்காக காணப்பட்டு சொன்னா ஒரே நாளாக வராது. சரியா? வருடத்துலதான்